ஆகிய 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இங்கே புதிய மருத்துவக் கல்லூரிகள் தேவைப்படுவதற்கான நோக்கத்தை நம்முடைய ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியா அவர்களிடம் மாண்புமிகு தமிழர்கள் அவர்களும் நானும் கூட பலமுறை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கொள்கையை ஒன்றிய அரசுமே இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, காஞ்சிபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தாலும் இன்னமும் புதிதாக அமைய வேண்டிய அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் இன்னமும் 6 இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நிர்வாக ரீதியாக 38 மாவட்டங்கள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை கூடுதலான கல்லூரிகள் இருக்கிற சூழலில் இன்னமும் 6 மாவட்டங்களில், நான் ஏற்கனவே சொன்னேன், தென்காசியாக இருந்தாலும் மயிலாடுதுறையாக இருந்தாலும் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தேவைப்படுகிறது. எனவே இங்கே புதிய மருத்துவக் கல்லூரிகள் தேவைப்படுவதற்கான நோக்கத்தை நம்முடைய ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியா அவர்களிடம் மாண்புமிகு தமிழர்கள் அவர்களும் நானும் கூட பலமுறை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசை கூட ஒரு கொள்கையை மருத்துவக் கல்லூரிகள் விவகாரத்தில் பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கொள்கையை ஒன்றிய அரசுமே இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரிடத்தில் சொல்லும் போது எடுத்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய கொள்கையும் இதுவாகத்தான் இருக்கிறது. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கிற சூழலில் தமிழகத்தில் இந்த 6 மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் இந்தியாவிலேயே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற உங்கள் திட்டம் முதன் முதலில் நிறைவேற்றிய மாநிலமாக தமிழகம் இருக்கும். எனவே தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் கிடைக்கும் என்றும் என்ன நிகழ்ச்சி என்றால் தமிழகத்தில் எப்படி மக்களை தேடி மருத்துவம் ஒரு புகழ்பெற்ற திட்டமாக இருக்கிறதோ அதற்கு இணையான இன்னொரு திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற ஒரு மகத்தான திட்டம். தமிழகத்தில் ஒரு 500 இடங்கள் எங்கே எல்லாம் விபத்துகள் அதிகமாக நடக்கிறதோ அந்த விபத்துகள் அதிகமாக நடக்கிற ஒரு 500 இடங்கள் ஒரு 640 மருத்துவமனைகள், அது 218 அரசு பொது மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் 422, ஆக 640 மருத்துவமனைகளில் ஒரு விபத்து நேர்ந்தவுடன் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தால் சேர்த்த 48 மணி நேரத்திற்குள் அவர்களுடைய உயிரை காப்பதற்கு 1 லட்சம் ரூபாயை அரசு இலவசமாக தருகிற ஒரு மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் திங்கள் 18 மேல்மருவத்துறையில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின்படி கடந்த 6 மாதங்களில் மட்டும் 80,000 பயனாளிகள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அந்த போரூர் ராமச்சந்திராவுக்கு 80,000 பயனாளியை பார்த்துவிட்டு அவருக்கு பூவுத்து தந்தபோது அந்த மருத்துவமனை நிர்வாகம் கடந்த 4 மாதங்களில் மட்டும் இந்த திட்டத்திற்காக 421 பேருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள்.